Hi friends, welcome to Maha channel. Grow younger with Maha. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா முடி வந்து ரொம்ப அடர்த்தியாகவும் நீளமா வளரணும் அப்படிதான் எல்லாருக்கும் ஆசை. ஆனா அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா நிறைய பொருட்கள் போட்டாதான் வந்து நமக்கு முடி வளரும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மித் அப்படிதான் சொல்லலாம். சோ இன்னைக்கு வீட்லயே சிம்பிளா வீட்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு வீட்ல கிடைக்கிற பொருட்களை வச்சு சூப்பரான ஒரு ஹேர் மாஸ்க் பண்ண போறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏற்கனவே வந்து கிரே ஹேர் இருக்கிறவங்க கூட இந்த மாஸ்க்கை வந்து போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முடி வந்து கருப்பாகிறத வந்து நீங்கள் கூடிய சீக்கிரமே வந்து பார்ப்பீங்க. அதனால் ரெகுலராக வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாஸ்க்கை வந்து அப்ளை பண்ணுங்கள். ரிசல்ட் 100% கேரண்டி. இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை, முடி நீட்டமாக வளரலை அப்படிங்கிற பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சூப்பரான ஒரு பேக் பார்க்க போகிறோம். அந்த பேக்குக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து துளசி, கருவேப்பிலை, வேப்பிலை, அதுக்கப்புறம் செம்பருத்தியோட இலைகள். இதில் பூ கிடைச்சாலும் பூ வச்சுக்கலாம். இது இல்லாமல் முளைக்கட்டிய பாசிப்பயிறு, முளைக்கட்டிய வெந்தயம், இது ரெண்டும் முளைக்கட்டி வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதோடைய சத்துக்கள் வந்து இன்னும் அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் போடணும், அதுதான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கார்லிக் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் இது வந்து கருஞ்சீரகம், வெங்காய விதைகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து சேர்த்துருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு லெமன் வச்சுருக்கேன். ஸோ அதோட கொட்டையோடவே எடுத்துக்கலாம், அந்த கொட்டையும் ரொம்ப நல்லது தான். அதுக்கப்புறம் இதை வந்து அரைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து தயிர் யூஸ் பண்ணணும். தயிர் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப வந்து குழகுலன்னு ஆக்கக்கூடாது, எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தயிர் மட்டும்தான் அதில் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தலையில் போட்டு ஒரு மணி நேரம் வச்சதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து இது மாதிரி குளிங்க. தலையில் ஒரு மணி நேரம் ஊறுனதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மலாக ஷாம்புவோ ஷேக்காவோ போட்டு குளிங்க. சூப்பராக வந்து 100% வந்து உங்களோட ஹேர் க்ரோத் இருக்கும். ஹேர் ஃபால் ஆனாலும் உடனே வந்து ஸ்டாப் ஆயிரும். இது வந்து 1 மந்த்லி சூப்பரான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த பேக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.